ஒரு 600-650 வருஷமா ரோஜாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவியா அப்படின்னு பாட்டியும், அணுவை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா அப்படின்னு அர்ஜுனும் கேட்கறது தான் நடக்குதே தவிர ஒருத்தரும் வெளியில போன மாதிரி தெரியல. எந்த சீரியலை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாமலா இருக்கும், அதெல்லாம் ரோஜாவுக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த சீரியல் நீங்களோட ஆதர்ச சீரியலா இருக்கும்போல் நீங்களோட ஒப்பீனியை கமெண்ட் செய்யாம். இப்போ இந்த சீரியல் 7 மணிலிருந்து 8 மணி வரை 30ஆம் தேதியிலிருந்து ஒளிபரப்பாக போகுது. திங்கள் முதல் சனி வரை, ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 to 10:30 வரை ஒளிபரப்பாக போகுது. திடீர்னு ரோஜா ஃபேன்ஸுக்கு ஏன் இப்படி ஒரு ட்ரீட் அப்படின்னா, சன் டிவி புது புது சீரியல்களை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக. அந்த வகையில் புதுசாக லான்ச் பண்ணவிருக்கக்கூடிய வானத்தை போல சீரியலுக்கான ஆடியன்ஸை ரோஜா சீரியல்லிருந்து அள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த சீரியல் அடுத்த வாரத்திலிருந்து ஒளிபரப்பாக போகுது. கிராமத்து மனம் கமழக்கூடிய இந்த சீரியல் ஒளிபரப்பாகக்கூடிய நேரம் 7:30 அப்படின்னு அன்அபிஷியலான தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இதனால அண்மையில 7:30 லான்ச் பண்ணப்பட்டு தற்பொழுது 100 எபிசோட கடந்திருக்கக்கூடிய பூவே உனக்காக அப்படிங்கிற ஒரு மெகா தொடர் 8 மணிக்கு எகிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம பகல் நேரத்திலையும் சில மாற்றம் நிகழ்ந்திருக்கு. நடிகை கஸ்தூரியோடைய வருகையோடு சேர்த்து அக்னி நட்சத்திரம் பகல் 12 மணிக்கு இறங்கி வந்திருக்கு. அப்படியே நிலா மெகா தொடர் 12:30, பாண்டவர் இல்லம் மெகா தொடர் 1:30 ஒளிபரப்பாக போகுது. இந்த 1:30 ஒளிபரப்பாகி கொண்டிருந்த திருமகள் மெகா தொடர் லாக்டவுனுக்கு முன்னாடி நல்ல வரவேற்பு பெற்ற 8:30 ஒளிபரப்பான கண்மணி மெகா தொடர் லாக்டவுனுக்கு பிறகு ஒளிபரப்பப்பட்ட போது போதிய வரவேற்பை பெறாதனால 10:00 மாற்றப்பட்டது. அது போன வாரம் சனிக்கிழமையோட பொசுக்கணும் முடிஞ்சு போச்சு. என்னடா இது, சரியான சைக்கோவா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு இந்த சீரியலுடைய வளர் கேரக்டர் நினைச்சாங்க. அது அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகுதோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் கூட ரசிகர்கள் இருந்தாங்க. இப்படிப்பட்ட நல்ல எதிர்பார்ப்புக்குரிய சீரியலா இருந்த இந்த கண்மணி மெகா தொடர் முடிஞ்சு போனது பலருக்கும் வருத்தத்தை கொடுத்துருக்கும். அந்த வருத்தத்தை போக்குற விதத்துல இருக்குமா இடமாறும் திருமகள் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஷெட்யூலும் கூடிய சீக்கிரத்தில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்து காத்துருங்க.